நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்து வருது, கனமழை காரணமாக பொதுமக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் மனிஷ். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து சாரல் மழை மற்றும் பலத்த காற்றுடன் பெய்து வருகிறது. குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதியான அவளாஞ்சி பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவது மட்டுமின்றி காற்றும் வீசி வேகமாக வருகிறது. சில நாட்களாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான சாரல் மழையுடன் இரவு நேரங்களில் பலத்த காற்று வீசி வருகிறது. இதனால் நகரில் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மாவட்டத்தில் அவளாஞ்சி பகுதியில் 38.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் அப்பர் பவானியில் 10.5 சென்டிமீட்டர் மழையும், தேவாலாவில் 9.3 சென்டிமீட்டர் மழையும், சேரங்கோடு பகுதியில் 9.1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. தற்போது இந்த மழையின் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அவளாஞ்சி, எமரால்டு மற்றும் அப்பர் பவானி அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அனிஷ், நன்றி சுரேஷ்.